நீ வா 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 என்னாச்சு எனக்கு இந்த வேலைய எல்லாம் ஒண்ணு வேண்டாம்ங்க ஏமா இன்ஜியூல ஃபெயில் ஆயிட்டியா ஹாய் படி ஹாய் நீ படி ஹாய் ரமணி ரிலாக்ஸ் இன்டர்வியூல ஃபெயில் ஆறது சகஜம் கிங் ராபர்ட் ப்ரூஸ்னு ஒருத்தர் இருந்தாரு செலந்தி கதை தானே அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த வேலைக்கு போக போறது இல்ல ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நீ போக போறது இல்லையா என்ன நரியன் திராட்சை பழ கதையுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேலை தரேன் தான் சொன்னாங்க நான் தான் வேணான்ட்டேன் என்ன பெரிய 25000 ரூபாய் 25000 மா பேப்பர்ல 15000 தான போட்டிருந்தது 15000 இல் தான் ஆரம்பிச்சாங்க என்ன எப்படியாவது அப்பாயிண்ட் பண்ணனும்ன்றதுக்காக 25000 வரைக்கும் ஆஃபர் பண்ணாங்க ரமணி 10000 ரூபாய் ரைஸ் பண்ண அளவுக்கு நீ என்ன சொன்ன அதாங்க எனக்கும் தெரியல நான் ஒண்ணுமே சொல்லல இரு 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 இன்டர்வியூல என்ன நடந்தது முதல்ல அத சொல்லு இன்டர்வியூக்கு போனேனா அங்க வெளியிலயே சோஃபால உட்கார்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தோ இப்படி அப்ப எதற்கு ரிசெப்ஷனிஸ்ட் உட்கார்ந்து நகத்தை வெட்டிக்கிட்டு இருந்தா ஆபீஸ்ல யாராவது நகத்தை வெட்டுவாங்களா தரித்திரம் இல்லையா நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் எனக்கு தாங்கல கேட்டனே என்ன கேட்ட ஏமா ஆபீஸ்ல உட்கார்ந்து நகத்தை வெட்றியே இது உனக்கே நல்லா இருக்கா தரித்திரம் இல்லையா பிசினஸ் விளங்குமானு கேட்டேன் ஐயோ அதுக்கு என்ன சொன்னா ஒன்னும் சொல்லல என் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வெக்கப்பட்டுகிட்டே உள்ள போயிட்டேன் அப்புறம் என்ன உள்ள கூப்பிடுறாங்கன்னு ஒருத்தன் வந்து சொன்னான் சரின்னு நானும் உள்ள போனேன் அங்க கம்ப்யூட்டர் முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து அச்சு அச்சுன்னு தும்மிக்கிட்டு இருந்தாரு அவசகனம் இல்லையா கேட்டனே அவரையும் கேட்டியா ஏன் சார் முதல் முதல்ல உங்க ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் இப்படி அவசகுணம் பிடிச்ச மாதிரி தும்புறீங்களே இது உங்களுக்கே அடுக்குமா அப்படின்னு கேட்டனே அதுக்கு அவர் என்ன சொன்னாரு சொன்னாரே சாரி மேடம் எனக்கு நாலு நாளா ஜலதோஷம் நெஞ்செல்லாம் ஒரே சளியா இருக்குன்னாரு பார்க்கவே பாவமா இருந்தது நாளை குளிக்கும் போது வெந்நீர்ல 2 ஸ்பூன் யூக்கலிப்டஸ் ஆயில் கலந்து குளிங்க சளியெல்லாம் முறிஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் தேங்க்யூ மேடம்னு சொன்னாரு பெட்டு மேல குதிக்காதே சரிடி அப்புறம் அப்புறம் என்ன இன்டர்வியூக்கு உள்ள போனேன் சொல்ல மறந்துட்டேனே உள்ள போயிட்டே இருந்தனா அப்போ இங்க ஒருத்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து விசில் அடிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தான் காலையில நீங்க விசில் அடிச்சாலே எனக்கு கோவம் கோவமா வரும்ல இன்டர்வியூக்கு போற டென்ஷன் வேற அந்த நேரம் பார்த்து விசில் அடிச்சா எப்படி இருக்கும் அவனு எதை கேட்டிருப்பியே கேட்டனே ஏன் ஜென்டில்மேன் இப்படி விசில் அடிக்கிறீங்களே பக்கத்துல வேலை செய்யறவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸா இருக்காதான்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா பழக்கமா போச்சு மாத்திக்க முடியல என்ன ஒரு சூயிங்கத்தை வாயில போட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க பழக்கம் எல்லாம் தானா மாறும்னு தேங்க்யூ மேடம்னு சொல்லிட்டு உடனே சூயிங்கம் வாங்கறதுக்கு போயிட்டான் இந்த மாதிரிலாம் நீ ஒவ்வொருத்தரே பார்த்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டதாலதான் வேலை தரேன்னு சொன்னாங்க நீ சொல்ற ஒண்ணும் புரியல நான் இப்படி எல்லாம் கேட்டத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சாஃப்ட்வேர் டிசைனர் போஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஏடாவடமா நடந்துட்டதுக்கும் என்ன சம்பந்தம் சாஃப்ட்வேர் டிசைனர் போஸ்ட் இல்ல எனக்கு வேற போஸ்ட் ஆஃபர் பண்ணாங்க வேற போஸ்டா என்ன போஸ்ட் சிஎம் போஸ்ட் சிஎம் போஸ்டா சீஃப் மினிஸ்டரா இது அந்த சிஎம் இல்ல இது கார்ப்பரேட் மதர் கார்ப்பரேட் மதரா அவங்க ஆபீஸ்ல யாருமே இன்ட்ரஸ்டோட வேலை செய்ய மாட்டேங்கறாங்களா ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்கல்ல அதான் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ட கேட்டிருக்காங்க அவரு ஆபீஸ் அட்மாஸ்பியரை ஹோம்லி அட்மாஸ்பியரா மாத்தினா ரிசல்ட் பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு இவங்களும் படிக்கட்டு கீழே பாத்திரம் பண்டோம் எம்டி ரூம்ல மிக்சி கிரைண்டர் கம்ப்யூட்டர் பக்கத்தில் கேஸ் ஸ்டவ்னு என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஒன்னும் சரிப்பட்டு வரல திரும்பவும் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ட கேட்டிருக்காங்க அவர் புதுசா ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண சொல்லிருக்காரு அதான் கார்ப்பரேட் மதர் கார்ப்பரேட் மதர்னா என்ன பண்ணோம் ஹோம்லி அட்மாஸ்பியர் இல்லையா அங்க அம்மா மாதிரியே கண்டிக்கிறதுக்கும் குறை சொல்றதுக்கும் ஒருத்தர் வேண்டாமா அதான் கார்ப்பரேட் மதர் இங்க பாதி தலைவலி ஜலதோஷம் வந்தாங்கன்னா தைலம் தேய்ச்சி விடணும் மத்தபடி யாராவது இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதிகமா சிகரெட் பிடிக்கிறியா பிடிக்காதன்னு கண்டிக்கணும் யாருக்காவது கண்ணு சிவப்பா இருந்ததுன்னா நைட் ஷோ போனியா யார கேட்டுட்டு போனேன்னு கேட்கணும் இந்த மாதிரி நிறைய இந்த வேலை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏ ரமணி
வீட்ல இதெல்லாம் செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதுடா ஆபீஸ் போகணும்னே அங்கேயும் போய் இதே வேலையா இருந்தாலும் 25000 ரூபாய்ன்னும்போது இல்லங்க இந்த வேலையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது வேண்டாம் புடவே இழுக்காதடி தலைய சொரிஞ்சிட்டே இருக்காதடி தலையில பேன் இருக்குதுடி ஐ ரமணி இது டீ போட்டு பேசுறா கண்டிக்க மாட்டீங்களா இல்ல ரமணி சும்மா நச்சு நச்சுனா அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொன்னா குழந்தைக்கு கோவம் வராதா இத்து நூண்டு இருக்குது இதுக்கே இவ்வளவு கோவம் வருது அவ்வளவு பெரிய ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் நான் கண்டிச்சேன்னா அப்புறம் எல்லாரும் என்ன டீ போட்டு பேசுவாங்க பரவாயில்லையா